அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் ஒரு சிறப்பான ஒரு கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான குடைவரை கோயிலில் ஒன்றான அருள்மிகு கைலாசநாதர் கோவில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் முழுமையும் வந்து மலையின் அடிவாரத்தில் அந்த பாறைகளை குடைஞ்சி கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இதோட தனி சிறப்பு. 1600 வருடம் பழமையான கோயில் இது. இங்கே வந்து மூலவராக சிவன் தான் இருக்கார். இந்த மலை மீது சமண முனிவர்கள் தவம் பண்ணதுக்கும் அவங்க இங்கேவே தங்கியிருந்ததுக்குமான நிறைய அடையாளங்கள் இருக்குது. வரலாற்று சிறப்பு மிக்க சமண படுக்கைகள் வந்து 2 இடத்துல இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இயற்கை சூழல் நிறைந்த அற்புதமான பழம்பெரும் கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அருள்மிகு கைலாசநாதர் கோவில் வந்து முழுவதும் பாறையை குடைந்து கட்டப்பட்ட குடைவரை கோயில். உங்களுக்கு இங்கே இருக்கிற தூண்கள், கோவில் சிற்பங்கள், படிகள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து நம்மளை தமிழகத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய வட்டெழுத்துக்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. கோவில்லையும் இருக்குது, மேலே வந்து மலை மேலேயும் இருக்குது. சிவன் சன்னதிக்கு இடது புறத்தில் விநாயகரும் வலது புறத்தில் என்னதுன்னு வரையறுக்கப்படாத ஒரு தெய்வம் திருமாலா இருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த தெய்வமும் பாறையிலே வந்து குடைந்து செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே வெளியே இருக்கிற இந்த பெரிய நந்தி, நவக்கிரகங்கள் எல்லாமே இந்த காலத்தில் செதுக்கி சிலையாக வைக்கப்பட்டிருக்கு. சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி வந்து ஒரே பாறையால் செதுக்கப்பட்டு அமைஞ்சிருக்கு. அது பழமையான நந்தி சிலை. இப்போது சிவபெருமான நம்ம பார்க்குறோம். சிவபெருமான் வழங்குகிற அருளையும் அந்த பழம்பெரும் கோயிலோட ஒரு உணர்வையும் நீங்கள் இந்த கோயிலில் நிற்கும்போது உணர முடியும். அமைந்திருக்கிற சிலைகள் சிதைக்கப்பட்ட நிலையிலையும் இருக்குது. இது அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் இல்லை மன்னர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களோட சிலையாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. நம்ம மலைக்கு மேலே போய் அங்கே இருக்கிற சமண படுகைகளையும் பாம்பாட்டி சித்தர் தவம் பண்ண இடத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். பிரதோஷந்தோறும் இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடைபெறும். மலைக்கு அடியில் குகை போன்ற அமைப்பு இருக்கிறதுல தான் சமணப்படுகைகள் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ஒற்றை பாறை பார்ப்பதற்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இந்த பாறை இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து நம்ம பார்த்தோம்னா யானையோட கால் போன்ற வடிவமுடைய ஒரு பாறையும் இருக்குது. மலையை சுற்றி இருக்கிற இடங்கள் பெரிய குளம்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குளங்களில் இதுவும் ஒன்று. பாறைகளுக்கு அடியில் குகை போன்ற அமைப்பு இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. மழைக்காலத்தை ஒட்டி இங்கே நிறையா எலுமிச்சை வாசனை வரக்கூடிய புற்கள் வந்து நிறைய முளைச்சிருக்கும்.
இங்கே பக்கத்து கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த மலையில் ராஜா ராணிகள் வாழ்ந்தாங்கன்னு, இதுக்கு அடியில் வந்து செட்டியார் வந்து வளையல் விற்பார், கூழ் விற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தில் இருந்தே இந்த மலை மேலே ஒரு பாதத்தை மட்டும் வச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் வந்து பாம்பாட்டி சித்தரோட சிலை வச்சுருக்காங்க. அதனால் பாம்பாட்டி சித்தர் தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பாறைகள்லையும் வட்ட எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இடங்களில் சமணப்படுகைகள் இருக்குது. அதில் வந்து இது ஒரு முக்கியமான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா வட்ட எழுத்துக்கள் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. குகைப்பகுதியிலையும் சமணப்படுகைகள் இருக்கு. Thank you.
வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.